Praise the Lord, dear viewers. We are happy to pre-launch our Zion Bendicastle Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you. Revelation chapter 2 verse 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஒரு சபையை பார்த்து தேவன் ஒரு குறையை சுட்டி காட்டுகிறார். The Lord is pointing out to one of the shortfalls in the one of the churches. ஒவ்வொரு சபையிலும் சில குறைகள் இருப்பதை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். The Spirit of the Lord is pointing out to certain shortfalls in the churches. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான. Each differ from one another. அவங்க செஞ்ச தவறு அங்கே சுட்டி காட்டியிருக்கும். The faults that the errors that were in their lives were pointed out. ஆனா இங்க செஞ்ச தவற சொல்லாம நீ செய்யாம விட்ட காரியம் அப்படினு ஒரு குற்றத்தை சொல்லுகிறார். Here it is not a fault which was committed but here it is a fault which was not done. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். Thou has left thy first love. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆதி நிலவரம் இருக்கு. There is an early stage in the spiritual life. அந்த ஆதி நிலவரத்தை நம்ம விட்டுட்டோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் இருக்காது. If we have left our first stage then there is no brightness in our life. அந்த first stageல தான் நாம் ரொம்ப அன்பு கூர்ந்தோம். In this first stage that we love so much. யார் மேல? Upon whom do we love? ஆண்டவர் மேல. It is upon the Lord. ஆதியில் கொண்டிருந்த அன்பு. The first love. இது வந்து மனுஷன் மேலேயோ மனுஷன் மேலேயோ புருஷன் மேலேயோ பணத்து மேலேயோ உலக ஆடம்பரங்கள் மேலேயோ உள்ள அன்பை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. This is not a term which is used for a love towards a man or a woman or a husband or towards the things of the world or which is the adornments of this world. இது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேலே எனக்கு ஒரு குறை இருக்கு. நீ ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஸ்டேஜில் உள்ள அந்த அபிஷேகம் அந்த அன்பு என் மேல உன்னை நீ நேசிச்சது மாதிரி இப்போ இல்லை உனக்கு. The Lord says, I have somewhat against you that you do not have the love which you had in the first stage now. ஆரம்பத்துல நம்ம ஆண்டவரை எவ்வளவு நேசிச்சோம்? How much did we love the Lord in the beginning? யோவான் 21 அதிகாரத்துல பேதுருட்ட கேக்குறாரு. John's Gospel. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? John's Gospel chapter 21 the Lord Jesus asks Peter, lovest thou me more than all these? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? What did he answer? ஆமாண்டவரே. He said, yes Lord. அது நீர் அறிவீர். Thou knowest. அது உமக்கு தெரியும். Thou knowest, O Lord. எவ்வளவு தெளிவாக அவன் பேசினான். How clearly he answered. ஆனா இப்போ நம்முடைய நிலவரம் என்ன? But what is our state now? யோவான் 21:15-17 இவைகளில் நம்ம பார்க்கலாம். John's Gospel chapter 21 verses 15 and 17 we can read all these. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். ஆண்டவர் கேட்கிற கேள்வி, அந்த ஆதி அன்பு இப்போ உன்னிடத்தில் இருக்கா? The question which the Lord poses is that do you have that first love in you? இந்த மூன்றாவது சுத்திரிப்பு கூட்டத்தில் சாரி இந்த நான்காவது சுத்திரிப்பு கூட்டத்தில் In this fourth sanctification meeting ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, நீ ஆரம்பத்தில் உள்ள அன்பு என் மேல நீ எப்படி வச்சியோ அப்படி இருக்கா? The first question that the Lord is posing to you is that do you have that first love that you had towards me? அப்ப பாருங்க நமக்கு வந்து உலகமே குப்பை மாதிரி தெரிஞ்சது. The world seemed to be as dust for us. இயேசு மட்டும் போதும் அப்படினு சொன்னோம். We said Jesus alone is sufficient. அதானே உண்மைதானே? Isn't that true? நம்ம dressல கவனம் செலுத்தல, வேலையில கவனம் செலுத்தல, குடும்பத்துல கவனம் செலுத்தல, முழுவதும் இயேசு இயேசு இயேசுங்கிற ஒரு நிலவரம். We were not careful about our dressing, we were not careful about the family or anything else, we were wholly looking at Jesus. ஜெபம், ஆவி நிறைவு, அந்நிய பாஷை, கூட்டம், ஊழியம், இதுதான் நமக்கு அப்போ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. Our whole interest was towards prayer, towards speaking with unknown tongues, attending the meetings and so on. ஆண்டவருடைய அன்பு வந்து ஆதியில அன்பு பாதியில அன்புலாம் கிடையாது. The love of the Lord Jesus is not the first early stages love and it is not half love. What kind of love does Jesus show towards us? John 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து நாம் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தான் உலகத்தில் இருந்தவர்களிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல முடிவு பரியந்த அன்பு வைத்தார். Having loved his own which were in the world, he loved them till the end. அவருடைய அன்பு கூடி குறையறதெல்லாம் அந்த ரேஷியோ வித்தியாசப்படுறதெல்லாம் கிடையாது. There are no differences in ratio of his love. அதே பெர்சன்டேஜ்ல தான். It remains in the same percentage. Same level la mudivu pariyandam anbu kurunar. He loved at the same extent till the end. இப்ப நீங்க இயேசு எப்படி நேசிக்கிறீங்க? How do you love Jesus? நம்மளுடைய அன்பு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? Has our love diminished or increased? ஆண்டவர் சொல்றாரு first churchக்கு first குறைய சொல்றாரு. The Lord speaks of the first shortfall in the first church. முதல் சர்ச்சிலேயே அவர் சொல்ற முதல் குற்றச்சாட்டு சொல்றார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். The first accusation that the Lord says to the first church is that thou has left thy first love. இல்ல ஆதி அன்பில் இருக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. All those who say I am remaining in my first love, raise your hands. அவ்வளவும் ஃபெயிலா இருந்தா எப்படி? ஒரு ஸ்கூல்ல ஒரு நாலு பிள்ளைகளாவது பாஸ் பண்ணிருக்க வேண்டாமா? At least four children should pass in a school. சொல்லுங்க, சென்டம் தான் இல்ல. There's no sentence results, at least one to an extent they should pass through. ஊழியக்காரங்களுக்கும் கை இல்லாம போயிச்சு, கால் இல்லாம போயிச்சு. Even the servants of God are without any. காரணம், ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மை. The reason is that the accusation that thou has left thy first love is true. இப்போ நம்மளுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமா டீவியேஷன் ஆயிடுச்சு, திரும்பிடுச்சு. Our love is slowly diverted here and there. அங்கங்க திரும்பி போயிடுச்சு, எங்கயோ பிரிஞ்சு போயிடுச்சு. It is gone parted here and there. இப்போ நம்ம ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கோம், நீங்க வனாந்தரத்துல என்னை நயங்காட்டி அழைச்சிட்டு வந்துட்டு நடு ரோட்ல விட்டு போயிட்டீங்க அப்படின்னு நம்ம இப்போ யாரை குறை சொல்லிட்டு இருக்கோம்? நீங்க தான் அன்பு சரியா பாராட்டல, வனாந்தரத்துல கொண்டு வந்துட்டு பெனிச்சிறீங்க, எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றோம். Now we are accusing the Lord, saying, Lord, you have brought us into the wilderness, you have allowed us into the wilderness and has forsaken us. அவர் என்ன சொல்றாரு? What does the Lord say? யோவான் 13:1 சொன்ன மாதிரி, நான் ஆரம்பத்துல வச்ச மாதிரி தான் எப்படி இருக்கேன், முடிவு பரிந்த அந்த அன்பு மாறவே மாறாது. According to John 13:1 he says, just as I loved you in the beginning till the end, my love will not change. இரண்டாவது, secondly, வெளிப்படுத்தல் 2:5, Revelation chapter 2:5, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியை, do thy first works. ஒன்று வந்து முதலில் கொண்டிருந்த அன்பு, the first thing is the first love. இரண்டாவது, நீ ஆதியிலே தொடக்க காலத்தில் செய்ததான தேவனுக்கென்று செய்த கிரியைகள், the first works that you did for the Lord in the beginning. அந்த கிரியைகள் இப்போ எப்படி இருக்கு? Now how are those works now? சில சபைகளை கர்த்தர் பாராட்டுறாரு. Some churches the Lord encourages them. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றார். He appreciates them. எப்படி? How? நீ முன்னால செஞ்ச கிரியைகளை விட இப்போ செஞ்ச கிரியை நல்லா இருக்குன்னு சொல்றாரு. He says your works now are far better than what you were before. வெளிப்படுத்தல் 2:19. Revelation 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு வந்து முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் இப்ப கிரியை அதிகமாயிடுச்சு. For this church their works are increased more than what was first. ஆனா இந்த சபை அதை விட்டுடுச்சு. But this church had forsaken the same. அதனால என்ன நடந்தது? So what happened? விழுந்துருச்சு. It was fallen. அந்த சர்ச் நெஞ்சிருச்சு. What happened to the விழுந்து விட்டது. It was fallen. ஆகையால் நீ என்ன நிலமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி நீ ஆதியில செய்த கிரியைகளுக்கு திரும்பி வா. Remember therefore from whence thou art fallen, repent and do thy first works. பழைய ஜெபத்துக்கு நீ வரணும். You have to come back to your old prayer. தூக்கத்தை பலிபீடத்துல வைக்கணும். Place your sleep on the altar. பலவீனத்தை பலிபீடத்துல வைக்கணும். Weaknesses on the altar. நேரத்தை பலிபீடத்துல வைக்கணும். Place your time on the altar. இரவு நேரத்தை பலிபீடத்துல வைக்கணும். During the night time place it on the altar. மறுபடியும் நீ பழைய நிலவரத்துக்கு ஆதியில செய்த கிரியைகளுக்கு வரணும். You have to return to your first works. யாரோ சொல்லிட்டாங்க, ஏதோ நடந்துருச்சு, ஏதோ காரணியம், அதை இதை சொல்லிட்டு அந்த ஆரம்பத்தில் நீ கர்த்தருக்காக வைராக்கியமா செய்த கிரியைகள் நீ விட்டா அதுக்கு நீதான் குற்றவாளி. Because of somebody else's words, if you have gone back, if you have backslidden and if you left your first works, you are the convict. நீ தொடக்கத்துல செய்த ஊழியத்தை நீ விட்டுட்டேனா அதுக்கு யாரையும் நீ குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. If you have backslidden from the ministry which you have done in the beginning, then no one else is the reason. அதுக்கு நீ யாரை குறை சொல்ல முடியும்? Whom can you accuse for the cause? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். This soul that sinneth it shall die. அவன் ஆத்துமாவுக்கு அவன் தான் யாரு? உத்தரவாதி. Everyone is responsible for his own soul. நீ ஊழியத்தை நிறுத்தினா உனக்கு
விழுகை ஊழியத்தை நீ செஞ்சினா உனக்கு மேன்மை. You stop your ministry, you will fall, you begin to do your ministry, you will have been, you will excel. நீ நீதிமானா இருப்பதினால் அவருக்கு என்ன லாபம், நீ பாவியா இருக்கிறதுனால் அவருக்கு என்ன நஷ்டம்னு கேள்வி இருக்கு. There is a question which says, what does he profit by you being righteous? What does he lose by you being a sinner? நீ நீதிமானா இருந்தா உனக்கு லாபம், நீ பாவியா இருந்தா உனக்கு நஷ்டம். If you are a righteous person, you profit. If you are a sinner, then you are in a loss. ஒன்று, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். One, you have lost your first love. இரண்டாவது, நீ ஆதியிலே செய்த கிரியைகளை விட்டாய். Secondly, you have lost your first works. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. You can imagine how that would be. நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? மூன்றாவது. Thirdly, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. The first hope. ஆரம்பத்தில் உனக்கு இருந்த அந்த நம்பிக்கை பெருக்கா? Do you have the confidence you had in the beginning? அதை நீங்க இப்போ விளங்கிக் கொள்ளணும், புரிஞ்சுக்கணும். That you need to understand. எபிரேயர் 3 அதிகாரம் 14 வசனம். Hebrews chapter 3 verse 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. The confidence that we had in the beginning. தொடக்க காலத்துல உனக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு கர்த்தர் மேல? What kind of confidence you had on the Lord in the beginning? இப்போ அந்த நம்பிக்கை உனக்கு எங்க போயிருச்சு? Now where have you lost that confidence? ஆண்டவர் டைரக்டா பேசினா கூட உனக்கு அந்த நிச்சயம் வர மாட்டேங்க. You do not have the confirmation even if the Lord speaks to you directly. நான் செய்வேன், நான் யுத்தம் செய்வேன், நான் அற்புதம் செய்வேன்னு சொன்னா கூட வர மாட்டேங்க, நம்பிக்கை வர மாட்டேங்க. Even if the Lord says I will fight for you, I will do a miracle and a wonder for you, you still do not have that hope. ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கை இருக்கா? Do you hold the confidence in the beginning? அப்படி நாம் பற்றிக்கொண்டால் நாம் அவருடைய வீடா இருப்போம், அவரிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம். If we will hold fast to that confidence, then we will be his house and be partakers of him. அந்த நம்பிக்கை நம்ம விட்டு போகும் பொழுது நமக்கு அவற்ற ஷேர் இல்லாம போய் விடுகிறது. When we lose that confidence, we do not have a share with him. இப்போ நமக்கு ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை நம்ம கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டோம்னா நாம் அவருடைய வீடு. If we will hold fast to that confidence till the end, then we are his house. அப்படிதானே? Isn't that true? இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை நம்மளால அறிக்கையிட முடிகிறதா? Can we confess our confidence today? நம்முடைய நம்பிக்கை தான் நம்முடைய நங்கூரம். Our confidence, our hope is our anchor. நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? What kind of hope do we possess? உங்களுக்கு இந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்படும், உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி இருக்காத அந்த வசனம் மட்டும் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். We only like that scripture verse which says your hope will not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் எழுதி வீட்ல தொங்க விட்டுருக்காங்க. Surely there's an end, your expectation will not be cut off. நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? How many of us hold this confidence and hope? ஒரு மனுஷன் சொல்றான், என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை. One man says, from my youth on, you are my hope, you are my confidence. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் உம்முடைய சார்பில் விழுந்தேன். From the time that I was seen from my mother's womb, I have fallen to your side. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? How many of you have this hope? ஆரம்பத்தில் உள்ள நம்பிக்கை. The confidence in the beginning. அப்ப எல்லாரும் சொல்வாங்க, உனக்கு அது நடக்காது, இது நடக்காது, அதெல்லாம் கர்த்தர் பாத்துக்குவார், வேலையை பாருன்றுவாங்க. Everyone will say this will not happen, that will not happen, but we will say God will take care. இல்ல நீ அவசரப்படுற, புதுசு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க எல்லாம் அடிபட்டு வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது நீ அடிபட்டனா அதுக்கு ஓம்போனி, எனக்கும் தேவனுக்கும் தெரியும்னு சொல்வோம். They would say, you are in haste, we have gone through all these experiences, we were smitten on all sides, then we will say God will take care, but it is your part that you are smitten. நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியல. No one with us could shake our confidence. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியல. Our family members could not move our confidence. நம்ம சுற்றி உள்ள சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியல. Our circumstances and such situations could not shake our confidence. ஆனா இப்ப நம்பிக்கை அசைதே. But now our hope is moved. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கைன்னு கேட்டிருக்கு. That is why they said the confidence in the beginning. கலாத்தியர்ல பார்க்கும் பொழுது, coming to Galatians, ஆரம்பத்தில் கொண்டிருந்த முன்னே கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the blessed hope that you had in the beginning? தொடக்கத்துல இருந்ததான அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the blessed hope we had in the beginning? 4:15. Chapter 4 verse 15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? ஆனந்த பாக்கியம் ஆரம்பத்துல சும்மா சந்தோஷமா இருந்துச்சு, வந்த உடனே எந்த பாரமும் கிடையாது, அல்லேலூயா போட்டு ஆவி நிறைஞ்சு குதிச்சு எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இப்போ நமக்கு வந்து ஆவியில நிரம்புறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுதுங்க வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு. In the beginning we used to come to the meeting, we used to sit and shout and make a loud noise and say hallelujah because we had no burdens, but now it takes 1.5 hours and 1/4 minutes in order to be, we feel எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தோம். So we were ready for, prepared for everything. எதுக்கு? Why? கண்ண கூட புடிங்கி கொடுக்க ரெடியா இருந்தோம். To pluck out our eyes too. அப்படிதானே வாசிங்க அந்த வசனம் மறுபடி. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால். ஊழியத்துக்காக எதையும் செய்ய ரெடி. We were prepared to do anything for the ministry.
சாப்பிடாம கிடக்க ரெடி, பணத்தை கொடுக்க ரெடி, உயிரை கொடுக்க ரெடி, ஊழியத்துக்காக என்னன்னாலும் தூக்கம், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, எல்லாம் மான மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the blessedness which you had in the beginning, where you were ready to prepare to give up your food, you were ready to starve, give up your clothes, give up your honor, your respect, anything for the ministry? உண்மையா நான் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படிலாம் நாங்கள் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வரவே இல்லையே, நீங்கள் என்ன புதுசாக ஏதோ சொல்கிறீங்கிறீங்களா? What I say, is it true? But do you say we were not in such haste? Why are you speaking something newly? எப்படி? உங்கள் நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது. I do not know what your status. ஆனால் கலாத்தியர் சபை அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம், But the Galatian church, the blessedness that they had in the beginning, எப்படி இருக்கும்னு பாருங்க. How would that be? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? What is our state today? நம்முடைய தற்போதைய நிலவரம் என்ன? What is our current status? தீமோத்தேயிலே ஒரு வசனம் உண்டு. There is one scripture verse in Timothy. முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டார்கள். Thou hast left thy first faith. 1 Timothy 5:12. 1 Timothy 5:12. முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கின். அடுத்ததாக முதலில் கொண்டிருந்த விசுவாசம். Next, the first faith. ஆரம்பத்தில் செத்தாங்களும் இயேசுவே இயேசுவேனோ, இப்போ இருமலுக்கே இயேசுவே இயேசுவேங்கிறோம். In the beginning, even if we die, we will call on Jesus, saying Jesus, Jesus. But now if we cough, we will call on Jesus. இப்போ ஒரு சின்ன ஒரு காரியத்து கூட நம்மளால விசுவாசத்துல நிக்க முடியல. Even for a trivial thing, we are unable to stand for the faith. அப்போ உயிரே போனாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நான் இயேசுவை பார்த்துருவேன் போ. In those days, we will say, even if our life will leave us, we will say, praise the Lord, I will see Jesus. இப்போ நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? Now where is our faith? நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? ஒன்று, ஆதியில் கொண்டிருந்த அன்பு. One is the first love. இரண்டாவது, ஆதியில் செய்த கிரியை. Secondly, the first works. மூன்றாவது, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. The confidence in the beginning. அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம். Fourthly, the blessedness in the beginning. அடுத்து முதலில் கொண்டிருந்த விசுவாசம். Fifthly, the first faith. எப்படி இருக்கும்? How would that be? நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? அந்த விசுவாசம் அப்படி நிக்குதா? Do you have the faith stagnant? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை உபவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு யூதா 3 சொல்லுகிறது. Jude verse 3 says it was needful for me to write unto you that you must earnestly contend for the faith which was once delivered unto the saints. விசுவாசத்தை நாம் எப்ப மறுதலிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் வீழ்ச்சியை சந்திக்கிறோம். The moment we deny faith, we start to see a fall in our life. அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினால் ஆக்கினைக்கு உட்படுவார்கள். That is why the verse says, having damnation because thou has cast off their first faith. இந்த ஓட்டம் விசுவாச ஓட்டம். This is a faith, the course of faith. கண்ணை மூடும்போது விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படினு சொல்லணும். When I close my eyes, I should say I have kept the faith. இன்னைக்கு நம்முடைய ஆதி நிலவரம் என்னங்கறத பாருங்களே. Today consider what is our first state. ஆதியிலே வார்த்தை இருந்தது. There was a word in the beginning. அந்த வார்த்தை மனிதருக்கு ஒளியாக இருந்தது. This word was light unto man. அந்த வார்த்தை மனிதனுக்கு ஜீவனாய் இருந்தது. This word was life unto man. ஆரம்பத்தில் வசனம் 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 உயிரை விட்டோம். In the beginning we had even jeopardized our life for the word. யோவான் 1:3. John chapter 1 verse 3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது. அந்த வார்த்தை 4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இது வார்த்தையை பத்தி சொல்லப்பட்ட ஒரு தன்மை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. In the beginning was the word, and the word was with God, and the word was God, and in him was life, and the life was light unto men. அப்போ ஆதியிலே வசனம் தான் நமக்கு உயிராக இருந்தது. So in the beginning the word of the Lord was our life. 6 வசனம் வார்த்தை, ஆதியிலே வார்த்தை நமக்குள்ள இருந்தது. Sixthly, in the beginning the word was with us. அதுதான் நமக்கு ஜீவனா இருந்தது. That was our life. அதுதான் நமக்கு வெளிச்சமாக இருந்தது. That was our light. எதுக்கு எடுத்தாலும் வசனம் பேசணும். For everything we will use the scripture. யார் பேசினாலும் வசனம் பேசணும். Whomsoever speaks to us we will. அந்த அப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, அப்படி இருந்துச்சு எல்லாமே ஆதியிலே நமக்குள்ள வசனம் தான் வேலை செஞ்சது. In the beginning it was only the word which was operating in us. We will quote the scripture for everything. அது நமக்கு ஒளியாக இருந்தது. That was light unto us. அதுக்கு ஜீவனாய் இருந்தது. It was life unto us. இப்போ now இப்போ நம்ம எப்படி பேசுறோம்? Now how do we speak? இது என்னதா இருந்தாலும் அது அப்படி இது இப்படின்னு கொஞ்சம் என்ன செய்யணும், உலகத்தை
கூட இழுக்குறோம், வசனத்தை ஒதுக்கி விடுறோம். Now we try to keep the word to our side and we try to deviate to the world. ஏழாவது. Seventhly. எபிரேயர்களின் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது. Coming to the Hebrews. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned there? பிரகாசமாக்கப்பட்ட முந்தின நாட்கள். The days we were illuminated. எபிரேயர் 10:32. Hebrews 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்பெல்லாம் நமக்கு வந்து உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை அதெல்லாம் சும்மா கல்லு முள்ளும் காலுக்கு மத்தின்னு தான் போயிட்டு இருந்தோம், அப்படித்தானே? Persecutions, problems and conflicts were like stones and thorns which were like a mattress to our feet. Whatever happens we will just trample over them and walk through. Because those were the days we were illuminated. உபத்திரவம், வியாதி, வறுமை, கஷ்டம், தடைகள், போராட்டங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. Affliction, sickness, poverty, conflicts, problems, whatever be it, it was never a problem to us. ஆனா இப்போ, but now, இப்பதான் பிரகாசமே இல்லையே. Now there is no brightness. எல்லா வெளிச்சம் எல்லாம் டம் டிம் ஆயி. All the light has become dim. பொன் மங்கி. The gold has become dim. அப்படிதானே? எல்லாம் சுத்தமா இப்போ எண்ணெயே இல்ல, பாதி விளக்குல. In some of the lamps there are no oil at all. அப்படிதானே? Isn't that true? எல்லாம் ஒண்ணு எண்ணெயே கிடையாது, திரி கிடையாது, வெளிச்சம் கிடையாது, எல்லாம் மங்கி, ஒண்ணு இல்லாம ஜீரோவா போயிச்சு. There is no oil, there is no light, there is no wick, everything has become dim and come to level zero. ஒரு 10 minutes time. 10 minutes time. இந்த ஏழு காரியங்கள்ல ஏதாவது நமக்குள்ள எப்படி இருக்கு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். We are going to examine ourselves and see if any one of these 7 points are found in us. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆதியில் கொண்டிருந்த அன்பு. The first love. ஆதியிலே கொண்டிருந்த கிரியை. The first works. ஆதியிலே கொண்டிருந்த நம்பிக்கை. The first confidence. ஆரம்பத்தில் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம். The blessedness in the beginning. ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம். The first faith. ஆரம்பத்தில் இருந்த வார்த்தையின் மேல இருந்த நம்பிக்கை. நிச்சயம். The hope and the confirmation we had in the word of the Lord in the beginning. வார்த்தை 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 ஜீவன் ஒளி, இதே எப்ப பார்த்தாலும் வசனம். We were always speak the word of the Lord saying it is the word, word, it is the word of light and life. ஏழாவதாக பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்கள். Seventhly, the former days we were illuminated. இப்ப நம்ம நிலவரம் என்ன? Now what is our state? ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி முழங்கால் படிட்டு நீங்க உங்களையே இந்த வசனத்துக்கு முன்னால நிறுத்துங்க. 10 minutes let us all kneel down, close our eyes and set ourselves before the word of God. டைமை நீங்க வந்து வேஸ்ட் பண்ண கூடாது. Do not waste the time. 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துக்குள்ள இந்த 7 பாயிண்டையும் கொண்டு வந்து நிப்பாட்டிரணும். If it is 10 minutes within the 10 minutes bring all these 7 points before you. எப்போ இந்த அன்பு குறஞ்சி போச்சு? When was your love decreased? எப்போ இந்த நம்பிக்கை குறைந்து போச்சு? When did you lose the hope? எப்போ இந்த விசுவாசம் அடிபட்டு போயிடுச்சு? When was our faith hit? எப்போ இந்த பிரகாசம் நம்ம விட்டு போயிடுச்சு? When did we lose our light? எப்போ ஊழியத்தை நம்ம நிறுத்துனோம்? When we stopped our ministry? எப்போ நம்மளுடைய நம்ம நிச்சயம் எல்லாம் தகர்ந்து போயிடுச்சு? When all our confirmation was lost? ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம்? Why are we in this state now? ஆண்டவரே என்னை மன்னியும். Lord pardon me. என்கிட்ட ஒரு குறை உண்டுன்னு சொல்றீங்களே, இப்ப 7 குறைகள் நான் உணர்றேன். Lord you said you had some vote against me, now I have 7 points. மன்னியும். Pardon me. மறுபடியும் நான் அந்த விழுந்து போன நிலவரத்திலிருந்து எழும்ப விரும்புகிறேன். Lord I desire to rise again from the fallen state. முன்னே செய்த கிரியைகளை மறுபடியும் நான் செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு இந்த கூட்டம் ஆசீர்வாதமாய் அமையும். Those who surrender themselves to saying Lord I want to do the first works, this meeting will be a blessed one. Hallelujah. ஹல்லேலூயா. வாயை திறங்க, சத்தமிடுங்க, உங்களுடைய காரியங்களை தேவன்கிட்ட பேசுங்க. உங்க முன்னால் அவர் இருக்காரு, உங்க சத்தத்தை அவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசேயனுடைய ஜபத்தையும் அவர் கேட்டாரு, ஆயக்காரனுடைய ஜபத்தையும் கேட்டாரு. ஆமே. இந்த மாலை வேளையில ஓ சத்தத்தையும் அவர் கேட்கட்டும். என் மனவாளியே, நான் உன் சத்தத்தை கேட்கட்டும் என்று சொல்லுகிற நீ வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நான் விட்டுவிட்டேன், ஆதியில் செய்த கிரியையை நிறுத்திவிட்டேன், ஆரம்பத்திலிருந்து நம்பிக்கை குறைந்து போய்விட்டது, ஆரம்பத்தில் நான் உமக்காக ஜீவனையும் கொடுக்க ரெடியாக இருந்தேன், ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம் குறைந்து போய்விட்டது, ஆரம்பத்தில் வசனம் வசனம் என்னுடைய ஜீவன் அதில் அடித்து கொண்டிருந்தது, ஆரம்பத்திலே நான் பிரகாசமாய் காணப்பட்டேன், மன்னியும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். இந்த கூட்டம் ஒரு குறிக்கப்பட்ட கூட்டத்துக்கு பிரயோஜனமாய் அமையும். உன்னை தேவன் நேசிக்கிறார். உன்னுடைய பழைய நிலவரத்துக்கு உன்னை கொண்டு வர வாஞ்சிக்கிறார். அதற்காகவே இந்த மாலை வேளையில் இந்த வசனம் உன்னை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் உனக்குரியது. ஃபீல் பண்றீங்க, ஆண்டவரே ஆதியில் உள்ளதான இந்த தன்மைகளை நான் இழந்து வருடங்கள் ஆகிவிட்டது. கர்த்தர் உன்னோடு திட்டவட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காகவே இந்த மாலை வேளையில் இந்த வசனம் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீ வருடக்கணக்காய் ஆதி இளவரத்தை இழந்து போன ஒரு நபராக நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன்னை இழுக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு உன்னை திருப்பும்படியாய் வாஞ்சிக்கிறார். Thank you.
இன்றைக்கு முதலாவது தேவன் நீ ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி துவக்க காலத்தில் இருந்த அந்த அனுபவத்தை முதலாவது நீ உன்னுடைய நினைவில் கொண்டு வா. நீயும் தேவனும் இணைந்து தேவ சமூகத்தில் கழிகூர்ந்த காலங்களை சிந்தித்துப்பார். நீயும் தேவனும் இணைந்து செய்த மகத்தான ஜபங்கள், தேவ அன்பில் நிறைந்து நீ காணப்பட்ட காலங்கள், கர்த்தர் உன்னோடு பேசின காலங்கள், உன்னை தூக்கி சுமந்த காலங்கள், உன்னோடு இடைப்பட்ட காலங்கள், நீயும் தேவனும் இணைந்து ஜபத்தில் போராடின காலங்கள், இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் உன்னுடைய நினைவில் இன்னைக்கு வர வேண்டும். சும்மா ஆவில் நிறைஞ்சிட்டு எழுந்திச்சிட்டு போயிடாத. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இந்த கூட்டம் ஒன்று ரட்சிப்பா இருக்கணும், இல்லாவிட்டா அது பட்சிப்பா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன்னுடைய நிலவரம் என்ன? நீ சும்மா அந்நிய பாச பேசிட்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்காத. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பட்சமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். உன்மேல் வைராக்கிய வாஞ்சையாய் வந்திருக்கிறார். நீ இடை நாட்களில் தேவனை விட்டு விலகி போனது, வருடக்கணக்காய் நீ பின்மாறி போனது, வருடக்கணக்காய் நீ பிரகாசமற்றவனாய் விழுந்து கிடப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுகிறார். உன் பிரதிஷ்டை புதுப்பிக்கப்பட வேண்டும், உன் ஜபம் புதுப்பிக்கப்பட வேண்டும், உன்னுடைய நிச்சயம் புதி நம்பிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டும், உன் விசுவாசம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரே வழி, நீ கண்ணீர் விடு, இருதயம் உடைஞ்சு கதறு, ஆண்டவர் காலை பிடித்துக்கோ, விடாத. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவாங்க. ஆண்டவர் காலை பிடிச்சு அழு, உன் கண்ணீரினால் அந்த பாதத்தை நனைப்பாயாக. ஒரு சொட்டு கண்ணீராவது கர்த்தருடைய சன்னிதானத்தில் விடு. உன் பின்மாற்றத்திற்காக, உன் தோல்விக்காக, நீ தேவனை விட்டு விலகினதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. ஆதியாகமம் 4 அதிகாரம், Genesis chapter 4 4-5 வசனங்கள், Verses 4 and 5. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. போதும். இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்கிறாங்க. Here there are two people, two personalities we all know. ஒன்று காயின், மற்றொன்று ஆபேல். One is Cain, the other is Abel. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இவங்கள தெரியும். All Christians are aware of these two. ஆனா இவங்க ரெண்டு பேரும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு நல்ல பாடம். But they are a good lesson to the New Testament church. ஒன்று காயின், மற்றொன்று ஆபேல். One is Cain, the other is Abel. ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான். Both were brothers. ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க. Both brought their offering to the Lord. ஒருத்தனை தெய்வம் அங்கீகரிக்கிறார், அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். The Lord accepts and receives one's offering. ஒருவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். The Lord had respect to one and received his offering. மற்றொருவனையும் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை.
The Lord did not accept the other, but did not accept his offering too. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே காணிக்கை கொடுக்கிறோம். Now if you consider, we all give offerings. நம்மெல்லாம் நம்மில அநேகர் எவ்வளவோ கொடுக்கிறோம். Many of us give much to the Lord. ஒரு சிலர் காணிக்கையை பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. Some are not very serious about the offering. ஒரு சிலர் காணிக்கையில உண்மையா இருக்க மாட்டாங்க. Some will not be faithful in the offerings. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. And they are ignorant that it is not a blessing for them. தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலர் வந்து காணிக்கையை வந்து அற்பமா என்றது உண்டு. Yeah, but some are counted despise this giving of offerings though they have a knowledge. நம்ம காணிக்கை கொடுத்தா அவங்க சாப்பிட போறாங்க எவ்வளவோ வருது அப்படினு சொல்லிட்டு காணிக்கையே கொடுக்காம அதை திருடிட்டு போற டீமும் இருக்கு. There is one group which do not give the offering saying is it because of our offering they are going to eat, they have so much other income. ஒரு சிலர் காணிக்கையை வந்து கூறு போட்டு ஒரு 10 சபைக்கு கொடுக்கறவங்களும் இருக்காங்க. One group is there which divides the offering and give it to 10 denominations. அப்படிதானே? Isn't that true? ஒரு சிலர் ரொம்ப கரெக்ட்டா 15 பைசாலாம் தசமபாகத்துல எண்ணி கொடுக்கறவங்க இருக்காங்க. There are some people who are also very correct and accurate about the offering and tithes. அப்படிதானே? Isn't that true? நீங்க அந்த கவர்ல பாத்தீங்கன்னா சில்ற கூட வரும். You can even find the அதாவது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. They want to be very perfect. ஒரு சிலர் அப்படி இல்ல. But some are not so. ஓரளவு உண்மையா இருப்பாங்க. They will be faithful to an extent. ஒரு சிலர் அப்படி இல்ல. The others. இன்ன உற்சாக காணிக்கை, வீட்டுக்கு போனா காணிக்கை, ரோட்ல பார்த்தா காணிக்கை, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா காணிக்கை, எங்க பார்த்தாலும் காணிக்கை கொடுக்கிற ஒரு டீம் இருக்கு. There is one group who are willing to give offerings wherever they find us. சம்பாத்தியத்துல எல்லாம் காணிக்கை கொடுக்கறவங்க இருக்காங்க. There are people who give offering of all that they receive. எங்க எல்லாரும் கால்கட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. We all will use the Colgate paste. அப்படிதானே? அந்த பேஸ்டோடைய அந்த ஓனர் தன்னுடைய வருமானத்தில் 10/9 கொடுக்கறதாக ஒரு ரெக்கார்ட் இருக்கு. There is one record that the owner of this paste gives 9% of his income to as an offering. 10/9. 9 out of the 10 that he receives. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard it? அப்ப ஒருத்தர் கேட்டாரா, இது பைபிளை விட ரொம்ப மிஞ்சின நீதிமானா இருக்கு. Then one question him saying that you are trying to be more righteous than the Bible. Bible vandu 10la 1 dana valiyuruthukirathu. The Bible insists on giving one tenth of the income. But neenga vandu 9 kudukringle. But you give 9/10. Appa avar sonnara. Then he said inda 1% na sambadhikirene iduve ya sandathi ethaniyo varsham ukkanthu enna seiyalam saapidalam andha alavu deiva nenjirkar enniye aashirvichirkar. He said the 1% that I receive that I earn will make my generation sit and eat for years together to that extent God has blessed me. நல்லா பைபிளை படிச்சு பாத்தீங்கனா, if you read through the Bible properly, பழைய ஏற்பாடு தான் தசம பாகம். The Old Testament it is the tithes. New Testamentல வந்து உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இருக்க வேண்டும். In the New Testament your righteousness should exceed that. அப்படிதானே? கரெக்ட் தானா? Am I right? Time varumbodhu adha prasangam pandren. At the right time I will give this message. Samayam anumadithal kaalangal neeti kodukapattal adala pesalam. We can speak on all this if the times will permit. Abadhana. Isn't that true? Luke 18th adhigarathila pesumbodhu. Luke's gospel 18 when we read. Oru pariseyan arikkedukiran. There is a Pharisee who confesses. En dasamabhagathil ennude sambathiyathil ellam naan enna seigiren? Dasamabhagam kodukiren. I give a tithe of all that I receive. Abadhana. மத்தேயுவின் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது, in Matthew's gospel when we read, இயேசு என்ன சொன்னார்? What does Jesus say? லூக்கா 18 அதிகாரத்தில் அது பரிசேயனுடைய அறிக்கை. Luke's gospel 18 speaks about the confession of a Pharisee. ஆனா மத்தேயு 5:20 சொல்லுது. But Matthew's gospel chapter 5:20 says, உங்கள் நீதி பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். If your righteousness does not exceed the righteousness of a Pharisee, then you cannot enter into the kingdom of God. விவசாயி Cain was a farmer. Abel meipan. Abel was a shepherd. இப்ப ரெண்டு பேரும் அவங்கவங்க காணிக்கைய தூக்கிட்டு வராங்க. Now both brought their offerings. தூக்கிட்டு வந்த இடத்துல, in the place where they brought, ஒருத்தனுடைய காணிக்கைய ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. The Lord rejected one person's offering. ஒருத்தனுடைய காணிக்கைய ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. The other was he had respect to the other.
recognized ஆயிச்சு, அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. It was recognized. அப்படிதானே? இப்போ வந்து யார் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாலும் நாங்க அங்கீகரிச்சுக்கிறோம். Now we accept and receive whomsoever gives the offering. அப்படிதானே? Isn't that போட்டு முடிஞ்சவனே யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தாலும் பாஸ்டர் வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிடுவாரு. Whoever will give the offering, the pastor will take it from them and put it in his pocket and go away. யாராவது ரெண்டு மனைவி ராபோஜன் எடுக்க தகுதி இல்லாதவங்க, பிரச்சனைக்குரியவங்க அப்படின்னு யாரையாவது கண்டிச்சு சொல்லியிருந்தா அவங்ககிட்ட மட்டும் நம்ம நினைச்ச மாட்டோம், வாங்க மாட்டோம். If anybody is being cautioned and warns, if they have two wives or they have any problems on their side, then we will be warning them and not take their offering. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. But in those days it was not so. இவங்க காணிக்கை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிரணும். They have to place the offering in a place. அது recognized ஆகுதுன்னா உடனே அக்னி இறங்கும். If it is recognized, the fire will descend. சரட்டன் இறங்கிரும். The fire will descend on the offering. அடுத்த செகண்ட் எது இருக்காது. Very moment. காணிக்கை இருக்காது. The offering is not there. இப்போ இவன் வந்து நிலத்தின் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டான். He brought the increase of the ground. நிலத்தின் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சான். The fruit of the ground he brought there. இவன் வந்து மந்தையில கொழுமையானதெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டான். He brought the firstlings of his flock. ரெண்டு பேரும் வெயிட் பண்றாங்க. Now both were waiting. திடீர்னு பார்த்தா அக்னி இறங்கிடுச்சு. All of a sudden the fire descended. எது போயிடுச்சு? நிலத்தின் கனிகள் எல்லாம் அப்படி இருக்கு. The fruit of the ground were just like that. மந்தையில் தலையிட்டு கொழுமையானதெல்லாம் நெஞ்சிருச்சு, அப்படி காணிக்க பஸ்பம் ஆயிடுச்சு. ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார். The firstlings of the flock were being totally into dust and the Lord had accepted it. அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் அவனும் அங்கீகரிக்கப்படுவான். If the offering is accepted, then he is accepted. காணிக்கை அங்கீகரிக்கப்படலனா அவனும் அங்கீகரிக்கப்பட மாட்டான். If the offering is not accepted, then he is not accepted. Okay. இப்போ இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு காணிக்கை கொடுத்திருப்பீங்க? Now till now how much you would have given as an offering? ரட்சிக்கப்பட்டதிலிருந்து, from the time you were saved, இந்த சபையில வந்ததிலிருந்து, having come into this church, எவ்வளவு காணி கொடுத்திருப்பீங்க? How much have you given? கணக்கு போட்டு பாருங்க. Make an account. மாசம் 10,000 ₹5,000 கணக்கு காணி கொடுக்கறோம்னா வருஷத்துக்கு 60,000 ₹ 40 வருஷம் கொடுக்கறோம்னா என்னாச்சு? எவ்வளவு போது? அது ஒரு பெரிய MLN பிசினஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். If it is 5000 for a month, then it's 60,000 a year, it goes on like that. இன்ன ஒரு சிலர் கோடி கணக்கல லட்ச கணக்கல அள்ளி குடுக்குறாங்க. There are people who give an amount of crores and lakhs. லட்ச கணக்கல அப்படியே வந்து முகம் கோணாம காணிக்க அப்படியே வச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு காபி கூட குடிக்காம ஓடுறவங்க எல்லாம் இருக்கறாங்க. There are people who give lakhs as an offering and without even having the countenance changed, they will not even drink a coffee but return. நான் அப்படி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். I have witnessed such people. எவ்வளவு பேர்? So many. அப்படி நக jewels அவங்களுடைய லேண்டை விற்று, அவர் கம்பெனியை விற்று, அப்படியே ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட்டு 37 lakhs அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார். There was a man who sold his own company and brought 37 lakhs laid it at our feet. யோசிச்சு பாருங்க. You can think. அப்ப நம்ம எவ்வளவு காணிக்கை கொடுக்குறோம் மாசம் மாசம். நம்முடைய 1/10 வீட்டுக்கு வந்தால் காணிக்க, ரோட்டில் போனால் காணிக்க, வீட்டில் கல்யாணம், சாவு, வந்தது போனது, எவ்வளவோ காணிக்கை கொடுத்துருக்கோம். There were so many offerings that we have given. Where we find them on the road, we give an offering. If they come home, we give an offering. We find anywhere, but we give an offering. But இதெல்லாமே accept ஆயிடுச்சா? Is all these being accepted? எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? How can you spot them out? புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு இன்சிடென்ட் சொன்னார். நியூ டெஸ்டமென்ட் ஜீசஸ் மென்ஷன் an incident. உங்கள ஒருத்தன் வந்து காணிக்கை கொடுக்க வந்து, if a man comes to brings an offering to you, ஒருவேளை மத்தவங்க மேல பிரச்சனை இருந்தா, suppose he has an ought against him, வச்சிட்டு, let him place it on போய் ஒப்புற வைட்டு வாங்குற, go and reconcile and come back. அப்படி யாராவது இப்ப காணிக்கை கொடுக்குறமா? Does anyone give such an offering these days? யாரும் அப்படி செய்யறது இல்ல. Not one. அப்படி யாரும் பண்றது இல்ல. None of us do like okay. that. ஓகே. இப்ப நம்ம கொடுத்த காணிக்கை எல்லாம் accept ஆச்சா இல்லையா எப்படி தெரியும்? How do we know whether all our offerings are accepted or not? சொல்லுங்க. நீங்க எல்லாம் காணிக்க என்ன கன்வென்ஷன்னா உடனே காணி கொடுப்பீங்க. ஒரு பில்டிங் ஒர்க் நடக்குனா காணி கொடுப்பீங்க. ஒரு இடம் வாங்குறாங்க அப்படினா ஒரு காணிக்கை கொடுப்பீங்க. You will give an offering if there's a convention, if there's a building work, or if you're acquiring a land. நம்ம விசுவாசிகள் எங்க பார்த்தாலும் காணி கொடுப்பாங்க. Our believers will give an offering wherever they see us. எங்க போனாலும் காணி கொடுப்பாங்க. Whichever place we go, we find them giving an offering. நான் ஒரு நாள் காலையில 2 மணிக்கு சேலத்துல நிக்கிறேன். Once early in the morning at 2 o'clock I was at Salem. ஒரு பஸ்க்காக நின்னுட்டு இருக்கேன். I was waiting for a bus. சரன்னு ஒரு ஆம்னி பஸ் வந்து எனக்கு முன்னால நின்னுச்சு. All of a sudden there was an omnibus which came and stood before me. உடனே மதுரை மதுரைன்னு சொன்னான். They said Madurai. அவன் கரெக்டா என் முன்னால கொண்டு நீ பாடிட்டு பிரைஸ் எல்லாம் அடியாருங்க அப்படின்னா. He stood before me and he said, praise the Lord, get in.
எனக்கு அவன் முன்னப்பண பார்த்ததே கிடையாது. I have not seen him before. யாருனே தெரியாது. I do not know who he is. நான் ஒரு பிரச்சனைக்காக போயிட்டு இருக்கேன். I was heading for a problem. இப்ப திடீர்னு பார்த்தா அவன் என்னை ஏத்திட்டான். All of a sudden he took me in the bus. நான் இன்னொரு ஊழியக்காரர் ஏறிட்டோம். I and another servant of God we got in. போய் பின்ன சீட்ல உட்கார்ந்தாச்சு. We took our seat. எல்லாரும் டிக்கெட் வாங்குறாங்க, அந்த மட்டும் டிக்கெட்டே வாங்க மாட்டேங்கறான். To everyone he took a ticket but for me he did not take the money. எனக்கு என்ன ஒண்ணுமே ஓடல, என்ன எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். எங்க ரெண்டு பேர்த்து மட்டும் என்ன செய்யல, கலெக்டே பண்ணல. He collected from everyone but not from both of us. அப்ப நான் அந்த கிளீனர்ட்ட கேட்டேன், என்ன எவ்வளவு ஒன்னு? Then I asked him what is the amount. டிரைவர் உங்க ஆளு போல் இருக்கு, அதனால வேண்டாம்ங்கறாருன்னு சொன்னாரு. He said the driver is your person but he does not want. அப்புறம் தெரிஞ்சது அவன் வந்து ஒரு விசுவாசி. After which I came to know he was a believer. அவன் காணிக்கு எதில குடுக்குறா? டிக்கெட்டா குடுக்குறா? His offering is given as a ticket. எப்படி எல்லாமோ ஜனங்க காணிக்க குடுக்குறாங்க, நல்லது. அதை தடைன்னு சொல்லல, தவறுன்னு சொல்லல, ஓகே. பட் இத God அக்செப்ட் பண்ணாரா? In some way or the other the people give an offering, it is good, we do not stop it, but does God accept these offerings? அது பரலோகம் போனாதான் தெரியும் அப்படிங்கறீங்களா? Do you say only if we go to heaven we will know? கண்ண மூடின பிறகு தான் தெரியும் சொல்றீங்களா? Do you say only if we close our eyes we will know? இங்க இருக்கும்போதே தெரியும். இப்ப நான் சொல்றேன், right now we can find out. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இந்த சத்தியத்துக்காக நீ இரத்த சாட்சியாய் மரிப்பாய். If you your offering is accepted you will die as a martyr for this truth. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலனா இந்த சபையில நீ ஒரு காயினாக இருப்பாய். If your offering is not accepted then you will be a Cain in this mission. Same church, same church. இதே சர்ச்சில நீ இரத்த சாட்சியாக இந்த சத்தியத்துக்காக உபதேசத்துக்காக கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீ உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் இந்த சத்தியத்துக்காக நீ மரிப்பாய். If your accepted is if your offering is accepted as for the name of Christ then you will die as a martyr for this truth. Your ஓட்டம் ஜெயமாய் முடியும். Your course will finish victoriously. ஒருவேளை அது இரத்த சாட்சியா இருக்குமே தவிர தோல்வியா இருக்காது. Perhaps you will be a martyr but you will not be defeated. ஆனால் Now Abel is dead. காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. His offering was accepted. அடுத்து அவன் பிரதர் அவன்கிட்ட பேசினா. His brother spoke to him. அவனை கூட்டி போனான். Took him there. அவன் நெஞ்சிட்டான். கொன்னுட்டான். He killed him. அவன் செத்தே போயிட்டான். He is dead. இதுதான் அங்கீகரிக்கப்பட்டவனுடைய முடிவு. This is the end of one who's accepted. ஆனா ஒரு ஆள் அங்கீகரிக்கப்படல. But one person was not accepted. அது காரணம் என்ன? What is the reason? காயின் அப்படினு சொன்னா ஆட்சி செய்பவன் அர்த்தம். Cain is one who's in power. அந்த டாமினேட் ஸ்பிரிட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தகராறு வரும். Wherever you have this dominant spirit there is a problem. ஆட்சி செய்பவன், one who is in rule, ruling power, a ruling power. நம்ம வந்து எப்பவுமே தேவனுடைய ஆட்சியில இருக்கணுமே தவிர நம்ம ஆட்சி பரலோகத்துல தான் போய் ஆட்சி செய்யணும். We should always be under the dominion the rule of God but our rule should be in heaven. இந்த டாமினேட் ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துருச்சுனாலே எல்லாமே டான்ஸ் ஆடும். ஊழியம் டான்ஸ் ஆடும், ஃபேமிலி டான்ஸ் ஆடும், வேலை ஸ்தலத்தில் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும். The moment we have this dominant spirit reigning in us then everything will start to dance. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். Cain brought the fruit of the ground to the Lord. அவனால அந்த முதற் பலனை கொண்டு கர்த்தரை கனம் பண்ண முடியல. He could not honor the Lord with the first fruits. ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்தான். He brought some offering. வாசிங்க நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறோம். What do we read in the Proverbs? உன் நிலத்தின் முதற் பணிகளால் முதல் பலன்களால் கர்த்தரை என்ன செய்ய கனம் பண்ண. Honor the Lord with the first fruits of the increase. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9 வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. முதற் பலன், the first fruits of the increase. ஆனா இவன் முதற் பலனை கொடுக்கல. But he did not give the first fruit. பட் ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளிலும் அதில் கொழுமையானவைகளிலும் கொடுத்தான். But Abel brought of the firstlings of the flock and of the fat thereof. அதுதான் அங்க அக்செப்ட்க்கு முக்கியமான காரணம். That was the main reason for his offering being accepted. நம்முடைய காணிக்கை வந்து எப்பொழுதே எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்டா இருக்கணும். Our offering should be the first of all. நான் இப்ப காணிக்கையில பணத்தை பத்திலாம் பேசறேன்னு நினைச்சிராதீங்க. Because I speak of offering do not think I am speaking about money. பணத்துக்கு நானும் ரொம்ப எதிரி. I am an enemy to the money. ஆமா
நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. I do not bother about money at all. நான் ஒரு சர்ச்சில் 80 ரூபாய் வச்சுக்கிட்டே 2 மாதம் ஓட்டினேன். I had 80 rupees in my hand and I went through 2 months with that 80 rupees. ஒண்ணுமே கிடையாது. ஃபெய்தம்க்கு காசு கொடுக்கிறது கூட என்ற ஒண்ணு கிடையாது. நான் பாட்டு தோத்திரம் மட்டும் உள்ள உட்கார்ந்துட்டே இருந்தேன். I had nothing to give in the Faitham even for the money to for the provision but I just keep praising God. ஆனா உங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சா? குணவட்ட விசுவாசிகளுடைய காணிக்கை எத்தனை வருஷமா நீங்க கொடுத்துட்டு வாரீங்களே? கடன் கொடுத்தீங்களோ இல்லையோ, தாய் தகப்பனுக்கு கொடுத்தீங்களோ இல்லையோ, குடும்பத்துக்கு கொடுத்தீங்களோ இல்லையோ, கரண்ட் பில்லு கட்டினீங்களோ இல்லையோ, யாருக்கு கொடுத்துட்டீங்க? கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்க. You have been giving offering to the Lord, the Konavattam believers, for so many years. We do not know whether you gave to your parents, whether you paid the current bill, or whether you gave for your family or not, but you have given to the Lord. Isn't that true? நமக்கு இருக்கோ இல்லையோ நம்ம யார்ட்ட கொடுத்துட்டோம்? நம்ம ஆத்தும திருப்தி கொடுத்துட்டா போதுன்ற ஆளை விடுறான்னு தான் கொடுத்துட்டு ஓடணும். Whether we have or not, for the satisfaction of our soul, we want to give the offering. ஆனால் அது recognized ஆயிருச்சா? அதான் மெயின். What was our offering recognized? உங்களுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். அதாவது ஏசாயா 56:10, என் வீடு 7 ஏழாம் வசனம், என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப விடா. எத்தனை வசனம்? 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அவருடைய சர்வாங்க தகனங்கள், பலிகள், காணிக்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். Their burnt offerings and their sacrifices shall be accepted. இங்கே இவனால அந்த டாமினேட் ஸ்பிரிட்லாம் இருந்துச்சு, பட் அவனுக்கு அந்த விளைவின் முதல் பலனை கொடுக்க முடியல. Here he had this dominant spirit in him and he could not give the first fruit of his increase. இப்ப அங்கீகரிக்கப்படாத அந்த மனுஷனுடைய நிலவரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? Now how do we know the state of the man who is not accepted? நானும் காணிக்கை கொடுத்திருக்கேன். I have also given the offering. இப்ப நீங்க கொடுக்கிற காணிக்கையில நான் போய் ஒரு காணிக்கை எங்க கொடுத்துட்டு வருவேன்? ஹெட் குவார்டர்ல கொடுத்துட்டு வருவேன். Out of the offerings you give, I give an offering to the headquarters. நீங்க கொடுக்கிற காணிக்கை, லோக்கல்ஸ்ல இருந்து வர்ற காணிக்கை, இத கொண்டு போய் எங்க கொடுக்கணும்? அங்க கொடுக்கணும். From all the offering I receive from the local faith homes and from you, I give it to the headquarters. அப்ப இதெல்லாம் அக்செப்ட் ஆகணுமே. All these should be accepted. அப்படி அக்செப்ட் ஆகலங்கறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we find out whether it is not accepted? அக்செப்ட் ஆனத கண்டுபிடிக்கணும்னா அவன் செத்துட்டான். செத்துருவான். இந்த சத்தியத்துக்காக கடைசி வரைக்கும் மூச்சு போற வரைக்கும் கொடுத்துருவான். Until his death. ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இந்த சத்தியத்துக்காக வழியும். He will shed every drop of blood for this truth if he is accepted. எரிச்சல் வீட்டில் யாரை பார்த்தாலும் சில்லு புல்லுன்னு எரிஞ்சிட்டு பிச்சிருவோம். We will be irritated looking at the sight of our wife, our husband, or a servant of God, the sight of anyone, we will be irritated and filled with wrath. கோலிக்ஸ பார்த்த தீ பிடிச்ச எரியற மாதிரி இருக்கும். Looking at our colleagues, we will be filled with wrath. அப்ப முதல் அடையாளம் என்னது? Which is the first sign? எரிச்சல். The wrath. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே உங்கள் எரிச்சல் தனிய கடவர். Let your anger go, anger leave you before the sun comes down. அப்ப எரிச்சலுக்கு டைம் எவ்வளவு நேரம்? So how long should your anger be wrath be in you? 12 hours தான். Just 12 hours. 12 hours குள்ள ப்ராப்ளம் என்ன செய்யணும்? எரிச்சல் என்ன செய்யணும்? தணிஞ்சிரணும். Your wrath should be totally taken out of you before 12 hours. Secondly, உன்னுடைய முகநாடி வேறுபடும். Your countenance will change. அந்த முகக்கலை இருக்காது. You will not have a good countenance. அந்த முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிடும். The face is the index of your heart. உனக்கு பணம் இருக்கும். You have money. பொருள் இருக்கும். Materials. மனைவி இருக்கும். Wife. பிள்ளைகள் இருக்கும். Children. வசதி வாய்ப்புகள் இருக்கும். All comforts and conveniences. ஆனா முகத்துல சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. There is no peace and joy in your face. ஒரு பெரிய கலக்கம் உனக்கு முகநாடி வேறுபட்டுகிட்டே இருக்கும். Your countenance will keep on changing. There is a confusion within you. முகத்துல களை வராது. There is no, your countenance will not be fairer. தானியேல் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆகியெல்லாம் மத்தவங்களுடைய அவங்களுடைய முகம் எப்படி இருந்துச்சு?
பத்து மடங்கு களையுள்ளதாக இருந்த. If you read about Shadrach, Meshach and Abednego and Daniel in the Bible, you can read their faces were 10 times fairer than the others. இப்ப தீ பத்து வைக்காமலே இப்ப எரிஞ்சிற மாதிரி இருக்கு. Now without even setting fire we are on fire. ஒன்று எரிச்சல், இரண்டாவது முகநாடி வேறுபடுது. One is irritation or wrath, secondly our countenance will change. நம்ம கண்டு வீட்டுக்குள்ள போன உடனே கண்டுபிடிச்சலாம், பிரதர் இன்னைக்கு டவுன் ஆயிட்டார், ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். The moment you enter the house you can find out the brother is in some problem. நான் ஒரு வீட்டுக்குள்ள போனேன். I entered the house. எப்படி இருக்கீங்க? How are you? நல்லா தான் இருக்கறேன்னாரு. I'm well. I'm fine. வீட்ல குடும்பத்துல எப்படி இருக்கீங்க? How are you in the family? நல்லா தான் இருக்கோம். We going on well. அப்ப அங்க இருந்து சிஸ்டர் கிச்சன்ல இருந்து சொல்லுது. அதனால அப்படி தான் சொல்லிட்டே இருப்பாரு பா சார் பிரதர்ங்க. From the sister from the kitchen shouted out, the brother will keep on saying like this. ரெண்டும் எலியும் பூனையும். They were fighting like cat and rat. திருப்பி அவங்க வந்தாங்க பேசنا. Then she came and she also spoke. முகநாடி வேறுபடுதல். Countenance will fall. மூன்றாவது. Thirdly. பாவம் வாசற்படியில் படுத்தே கிடக்கும். Sin lies at our door. நானாவது. Fourthly. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். His desire shall cleave onto you. எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. You can imagine. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலனா உன் லைஃப்ல பாவம் வந்து வாசல்ல படுத்து கிடக்கும், வீட்ல வாசல்ல படுத்து கிடக்கும். If your offering is not accepted then sin will lie at your doorstep. வீட்டு வாசல்ல படுத்து கிடக்குறது எது? What will lie at the doorstep? எது? நாய் தான் படுத்து கிடக்கும். The dog. பின்மாற்றம். Backsliding. உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் வாசல்லையே இருக்கும். Failures will be at your doorstep in your life. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலனா பாவம் உன்னை பின்தொடரும். If your offering is not accepted sin will pursue you. உனக்கு ஆசை வரும். You will have a desire. இச்சை வரும். Lust. உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். Your desire, his desire shall be unto you. நீ அவனை ஆண்டு கொள்வாய். And you shall rule over him. திருப்பி அந்த dominant spirit வருது பாத்தீங்களா? Can you find the dominant spirit peep again? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது இல்லங்கறத நீங்க இப்பவே கண்டுபிடிச்சுக்கலாம். Even now you can spot out easily whether your offering is accepted or not. இப்ப நம்ம எல்லாம் ஏதாவது ஒன்னு செஞ்சிட்டா acknowledgement கேக்குறோம். If we do anything we want an acknowledgement. இல்லனா ஒரு receipt கேப்போம். We want a receipt. இல்லனா உங்க செல்ல மெசேஜ் வரும், பணம் கிரெடிட் ஆயிடுச்சு இல்லன்னு. We want an acknowledgement message in our mobiles. மொபைல்ல ஒரு ஆப்ஸ் நீங்க பண்ணா கூட ஃபெயில் ஆச்சுனா ஃபெயில்டுன்னு சொல்லுவோம். Accept na nisi okay solo choluda. You do anything, any application in your mobile you find whether it's accepted. Nammala namma kudutha kaanike ella okay aachinu edavadhu onnu therinja paravalla, theriyamale poigitte irukume. Without a knowledge whether our offerings are accepted or not we are just going on like that. Ana innikku neenga kandupidikalam. But today you can find out. Onnude kaanike angeerikkapadavittal nee mattavale aalugu seiya aasaippaduvai. If your offering is not accepted then you will try to rule and have dominion over others. Paavam paduthu kidakkum. Sin will lie at your doorstep. Unakku erichal undaagum. You will be filled with wrath. Un muganaadi verubadum. Your countenance will fall. Nee mattavangala nesippai aasai patti irukum. You will desire and lust after the others. Yara paathaal aasai. You will desire for the others. Yara paathaal ichai. Lust after the others. Adenna ipdi oru aavi. What kind of a spirit is that? சொல்லுங்க. இது கடைசி கால ஆவி, சோதோமின் ஆவி. This is the spirit of Sodom in the last days. பெண்கள் பெண்களை நேசிப்பது. Women loving women. ஆண்கள் ஆண்களை நேசிப்பது. Men towards men. தாறு மாறான நேசம். இதெல்லாம் எதனுடைய எஃபெக்ட்? எதனுடைய எஃபெக்ட்? What is the effect of all this? ரெண்டு ஆம்பளைங்க. Both are men here. அப்படிதானே? ஆபேல் காயின். Cain and Abel. இங்க சொல்லி இருக்கு உன் ஆசை யாரை பத்தி இருக்கும்? அவனை பத்தி இருக்கும். His desire shall be unto you. இங்க தான் புதிய ஏற்பாட்டின் பாவம் வருது. Here is the New Testament sin which occurs. அதனால தான் இயேசுவை நேசின்னு சொல்றோம். That is why we say love Jesus. மனுஷனை நேசிக்காதன்னு சொல்றோம். Do not love man. அது மட்டுமல்ல. Not only that. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். Cain spoke to his brother Abel. நமக்கு சண்டை வந்துட்டா பேச மாட்டோம். But when we have fight we will not speak. انا இதுல இன்னொரு டெக்னிக் என்னன்னா பேசுவோம். Another technique is that we will speak. انا உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? Within full கசப்பு இருக்கும். Bitterness filled. உண்மைதானே? Isn't that true? வருஷக்கணக்கா பேசாம ஒரே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. There are people who live in the same house without speaking for years together. நான் திருவொற்றியூர்ல இருக்கும்போது. When I was at Tiruvattur. ஒரு வீட்ல அவங்க டாக்டர். There was a doctor in a house. அவர் டாக்டர். He is a doctor. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். But they had a problem, small tiff. பட் ரெண்டு பேருமே ரெண்டு வருஷம் பேசினது கிடையாது. 2 years they have not spoken one to another. ஒரே வீட்ல இருக்காங்க. Same house. CSI சர்ச்சுக்கு ரெண்டும் சேர்ந்தே போகும். They join together, go to the CSI church. இவர் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா நம்ம வெளியே வரும். Once he ignites the car, the sister will come out. கார் நிப்பாட்டியாச்சுனா இறங்கி போயிட்டே இருப்பாங்க. The car is stopped, she will get down and go. கரெக்ட்டா 1st தேதி இல்லனா 2nd தேதி அவர் ஹாஸ்பிடல்ல அவருக்கு ஷேர் கிடைக்கும்.
அந்த பணத்தை எங்கேயாவது உட்காந்துருக்கலாம்னு அப்படி பார்ப்பார், உட்காந்துருக்கான டம்மால்னு அப்படி போட்டு போயிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஹி வில் ரிசீவ் அ ஷேர் இன் தி ஹாஸ்பிடல் வென் ஹி வில் கம் அண்ட் பிரிங் தி ஷேர் அண்ட் கிவ் இட் டு ஹர் வேர் எவர் ஷி சீட்டட் அண்ட் கோ அவே. இப்படி எல்லாம் இருக்காங்க. திஸ் இஸ் ஹவ் தே கே. காயின் ஆபேலோடு பேசினான். கெயின் ஸ்போக் டு ஹிஸ் பிரதர் ஏபல். வாய் நயவஞ்சகமா பேசினான். ஹி அலியூட் ஹிம். எட்டாம் வசனம் சொல்லுகிறது, அவன் விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். Verse 8 says he rose up against him and slew him. காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால் விரோதம் வரும், கொலை வரும். If there is if your offering is not accepted there is enmity and finally murder. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன். He that hated his brother is a murderer. ஒன்னியவான்ல பேசும் பொழுது coming to 1 John அங்கே காயினை பத்தி பைபிள் சொல்லுகிறது, அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்து பொல்லாங்கானதை செய்தான். The Bible speaks about Cain saying that he was of the son of perdition. அவன் பொல்லாங்கனா பிசாசுனால உண்டானவன் சொல்லியிரு. He is of the wicked one and he did wicked works. 1 John 3:12. 1 John chapter 3 verse 12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்கவேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. நல்லா இந்த வசனத்தை படிச்சுக்கங்க, பிடிச்சுக்கங்க. Read through this verse properly, hold on to this word. என்ன சொல்லிருக்கு? What is said? அவன் கிரியைகள் பொல்லாதது, அவன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகள். இப்ப காணிக்கையினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கங்க. His own works were evil and his brothers were righteous. Now you can understand the attribute of a offering. காயினுடைய காணிக்கை பொல்லாத காணிக்கை. The offering of Cain was an evil one. ஆபேலுடைய காணிக்கை நீதி உள்ள காணிக்கை. Abel's offering was righteous. எப்படி? என்ன நிலவரத்துல காணிக்கை கொடுத்திருக்கான் பாருங்க. தன் கிரியைகள் பொல்லாதவைகள். His own works were evil. காணிக்கை கொடுத்தான், ஆனா அது பொல்லாத ஒரு காணிக்கை. He gave an offering but it was an evil one. ஒரு இடத்துல ஒரு ஐயா காணிக்கை கொடுத்தார். In one place there was a old brother who gave an offering. கொஞ்ச நாள் கழிச்சு After some time. கொஞ்ச நாள் கழிச்சு After some days. ஒரு விசுவாசி வந்து சொன்னா. This one believer who came and said. இந்த விசுவாசி வட்டி கொடுக்கிறாரு. He is giving for usury. வட்டிக்கு கொடுக்கிறாரு. He gives for usury. அப்ப நான் சொன்னேன் அவர் நல்ல விசுவாசி. He is a good believer. அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஊழியத்துல இருக்காங்க. His children are in the ministry. அவர் வட்டிக்கு எப்படி கொடுப்பாரு? But how can he do that? இல்ல நீங்க விசாரிச்சு பாருங்க, வட்டி கொடுக்கிறாரு. No, you can check out and see, he gives for usury. சரி, குற்றச்சாட்டு வந்துச்சுன்னு நான் கூப்பிட்டு விசாரிச்சேன். So because it was an accusation I called and inquired. அப்ப அவர் சொன்னாரு. He said சும்மா கைமாத்தா கொடுத்தா இவனுங்க திரும்பி தர மாட்டான் பிரதர். If you just give it for him as an help he will not give it back. எப்படி? சும்மா கைமாத்தா கொடுத்தா வெனிச்ச மாட்டான், அந்த பணத்தோட சீரியஸ் அவனுக்கு தெரியாது. If you just give it as a help he will not find it serious to give it back. அதனால பட்டின் சொல்லி கொடுத்துர்க்கேன். So I just give it for Shri. நான் சொன்னேன் அதெல்லாம் கரெக்ட் தான், இந்த மெத்தட் தப்பாச்சே. Everything is right but your method is wrong. அப்ப நீங்க வட்டி வாங்கிட்டு தான் இருக்கீங்க. So it is true. வட்டி நான் யூஸ் பண்றதே கிடையாது. I do not use the money. அப்படிண்டார். அப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டா, then what do you do? அதான் மாசம் மாசம் உங்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்கறல்ல, அதான் அந்த காசு தான். I give 1500 every month to you, that is that money. யார கடைசில குற்றவாளி ஆகிட்டான்? Finally who is the convict? என்னே தான் குற்றவாளி ஆகுற. I am the convict. மாசம் 1500 ரூபாய் கொடுத்துட்டே வரல, அது ஏன் காசு கிடையாது, அவன் கொடுக்கற வட்டியை தான் நான் உனக்கு எனக்கு தொட்டா பாவம் இல்ல, அதனால நான் வாண்ட கொடுத்துட்டேன்டா. I give you 1500 every month to you because it is not the price. இப்படி எல்லாம் ஜித்து வேலை பண்ற பாதி பேர் இருக்கறாங்க CPM ல. There are half of the people who are like this in CPM. ஆண்டவரை ஏமாத்துறது, ஊழியக்காரனை ஏமாத்துறது, நம்மள எல்லாம் என்னெல்லாம் ஏமாத்துறா. Deceiving the Lord, deceiving the servants of God in some manner they try to deceive. பைபிள் சொல்லுகிறது அவன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்த அப்படினால் தேவன் அதை அங்கீகரிக்கல. The Bible says because his works were evil God did not accept him. இப்போ அவனை கொலை செய்துட்டான். Now he has slain him. அதனால பைபிள் சொல்லுகிறது அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்தான், பிசாசுக்கு பிறந்தவன் சொல்றாரு. That is why the Bible says he was of the wicked one, he is born of the devil. அதுதான் அதனுடைய அர்த்தம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்படின என்ன அர்த்தம்? Born of the wicked one, what is it? Starting stage எப்படி இருந்துச்சு தெரியுமா? How was his early stage? சொல்லுங்க. ஆதியாகமம் 4:1. Genesis 4:1. ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அவன்தான் ஆபே. அவன்தான் யாரு? காயின்.
In the beginning it was said, I have gotten a man from the Lord and he was ஆனா இப்ப பிசாசுனால உண்டாயிருக்கிறான். But now he is of the wicked one. வளர்ப்பு சரியில்லை. His growth is not right. நிலவரம் சரியில்லாம போயிடுச்சு. Now his state is not right. இப்ப விரோதமானவனாய் மாறிட்டான். Now he has become an enemy. அவனை கொலையே பண்ணிட்டான். He has slain him. இப்ப கொலை பண்ணிட்ட பிறகு After the murder ஆண்டவர் ஒரு question பண்றாரு. Now the Lord poses a question. எங்க ஆபேல் எங்க? Where is your brother? என்ன சொன்னான்? What did he say? நான் அவனுக்கு இல்லல அவன் நான் அறியே I know not போய் வந்துருச்சா Next he lies ஸ்டேட்மென்ட் எப்படி இருக்கு What is his statement now நான் அறியே I know not நான் அவனுக்கு காவலாளியோ Am I my brother's keeper நீ சொல்றா நான் என்ன காவலா காத்துக்கிட்டு இருக்க முடியும் Am I my brother's keeper யோசிச்சு பாருங்க Just imagine அதாவது ஒரு பாவம் A sin தொடக்கம் எங்க Where is the beginning தொடக்கம் எங்க Where is the beginning நான் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னேன் தொடக்கம் I spoke of this yesterday. ஆமானுடைய பாவத்தினுடைய தொடக்கம் என்னது? Where is the beginning? விஷ் பண்ணல. அவனை ஸ்தோத்திரம் பண்ணல. மதிப்பு கொடுக்கல. அதுதான் சாவு. தூக்குல தொங்க விட்டது. He was not greeted which made him hang on the tree. இங்க முதல் குற்றம் என்னது? காணிக்கே தேவன் அங்கீகரிக்கல. Here the first fault was God did not accept the offering. அடுத்து வருது பாருங்க. வருசியா ஒண்ணுன்னா வருது. Now it is listed out one by one. ஒண்ணு என்னது? One. எரிச்சல் wrath முகநாடி வேறுபட்டது countenance fallen பாவம் வாசபடியில படுத்துச்சு sin lies at the door ஆசை வந்து விட்டது his desires come அவனுக்கு உரதமா எழும்பி விட்டான் is risen up against அவனை கொலை செய்து விட்டான் murdered him இப்போ நான் தெரிய எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போய் சொல்றான் now he lies saying I know not அடுத்து nextly 12வது வசனம் verse 12 11 verse 11 இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் சபைக்குள்ள இருந்துட்டு சபிக்கப்பட்டவனா இருந்தா என்ன பிரயோஜனம் What is the profit by being cursed in the church தன் வாயை திறந்த இந்த சபையில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் you will be cursed in this church இனி அது உனக்கு பலனை கூடாது it will no more give you its yield நீ இந்த சபையில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் you shall be a fugitive on this church எப்படி போயிருச்சு பாத்தீங்களா நிலவரம் now what is the state I repeat. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் படியுங்க. It is all close your eyes be on our knees. உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதா? Is your offering accepted? இத்தனை வருஷம் நீ இத சிந்திக்கல. You have not thought of this so many years. இத்தனை வருஷம் உன்னுடைய knowledgeல இது வரல. This has not occurred in your mind so many years. இத்தனை வருஷம் நீ இத பத்தி யோசிக்கவே இல்ல. You never given a thought about it all these years. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். But today the Lord reminds you. என் மகனே என் மகளே. My son my daughter. நீ பண்ணின ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டதா? Is your ministry accepted? நீ கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதா? Is the offering you gave accepted? நீ செய்த ஒவ்வொன்றையும் தேவன் அங்கீகரித்தாரா? Has God accepted every work of yours? இத்தனை வருஷம் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே. You are running for so many years. உன்னுடைய ஓட்டம் விருதாவா இல்லாவிட்டால் அங்கீகரிக்கப்பட்டதா? Is your race in vain or is it accepted? நான் ஓடினதும் ஓடுகிறதும் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு விருதாவா இராதபடி மகிழ்ச்சியாய் இருக்கும்படி வாஞ்சிக்கிறேன் பவுல் பேசுகிறார் Saint Paul says that what I have run might not be in vain but it shall be a glory and a joy for me at the day of Christ இத்தனை வருஷம் நீ கொடுத்த காணிக்கை உனக்கு புகழ்ச்சியாய் மாற வேண்டும் The offering that you have given for so many years should become a praise for you அப்படி புகழ்ச்சியாய் மாறுமானால் If that will become a praise to your name ஓ இந்த சத்தியத்தின் நிமித்தம் For this truth இந்த உபதேசத்தின் நிமித்தம் For the sake of the doctrine இந்த கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் For the love of Christ இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் For the kingdom of God எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காய் சகித்து ஜீவனை கொடுப்பாய் you will endure everything for the sake of Christ give up your life இந்த விசுவாசத்தின் மேல் நீ பானபலியாய் வார்க்கப்படுவாய் you will be poured as a drink offering for the sake of the faith உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால் if your offering is not accepted உனக்கு எரிச்சல் உண்டா you will be filled with wrath
உன் முகநாடி வேறு. Your countenance will fall. பாவத்தின் போராட்டம் இருந்து கொண்டே. You will have the conflict of sin every time. ஆசை இச்சைகளுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். You will have this conflict of desires and lust in you. யாரையும் உன்னால் நேசிக்க முடியாது. You cannot love anyone. நீ பகைப்பாய். You will hate. விரோதிப்பாய். You will have enmity. தேவைப்பட்டால் கொலை செய்வாய். If needed you will murder. ஆண்டவரிடத்திலே பொய் சொல்வாய். You will lie to the Lord. எப்பொழுது நீ சபிக்கப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு வருவாய். Now you will come to a cursed state. ஒரு கட்டம் வரும்பொழுது At one point of time தேவ சந்நிதியை விட்டு விலகுவாய். You will depart from the presence of God. எவ்வளவு கொடூரமான ஒரு முடிவு. What a cruel end. உன்னுடைய மகிமையான துவக்கம் எங்கே? Where is your கொடூரமான முடிவை நீ தேடுகிறாயோ? Where is your glorious beginning? Are you seeking for a cruel end? ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் போடுவோம். 10 or 15 minutes let us all close our eyes be on our knees. நான் கொடுத்த காணிக்கை நீங்கள் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும். You and I whatever we have offered should be accepted. காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். If our offering is accepted then we are accepted. காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால் நாமும் அங்கீகரிக்கப்பட மாட்டோம். If our offering is not accepted then we are not received of the Lord. கர்த்தர் காண்கிறார். The Lord is watching us. கர்த்தர் கேட்கிறார். God is hearing us. கர்த்தர் உணர்கிறார். The Lord feels us. கர்த்தர் பார்க்கிறார். The Lord is seeing us. கர்த்தரிங்கே நின்று கொண்டிருக்கிறார். The Lord is standing here. உன்னுடைய காணிக்கை எப்படிப்பட்டது? What kind of offering are you giving to him? பணம் அல்ல. Not money. பொருள் அல்ல. Not material. நீ கொடுக்கும் தன்மை. The attribute of your offering. அது தேவன் அங்கீகரித்தாரா? Yes, God accepted it. உன்னுடைய வாழ்க்கை பொல்லாதவைகளா? உன்னுடைய வாழ்க்கை நீதி உள்ளவைகளா? Is your life an evil one or a righteous one? கர்த்தர் காண்கிறார். God is watching. ஒரு ஐஸ்வர்யவான் தன்னிடத்திலிருந்து இருப்பதிலிருந்து எடுத்து கொஞ்சம் போட்டான். A rich man gave a little of all that he had. அது அங்கீகரிக்கப்படவில்லை. It was not accepted. ஒரு பெண் தனக்கு இருப்பதையே போட்டு விட்டாள். A woman gave all that she had, her living. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. It was accepted. இதுவரை up till now உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ, whether your offering was accepted or not, இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Now the Lord is speaking to you. இன்றையிலிருந்து அது அங்கீகரிக்கப்படட்டும். This day onwards it should be accepted. அதற்காய் உன்னை சமர்ப்பிப்பாயா? For which you dedicate yourself. இதுவரை அங்கீகரிக்கப்படாவிட்டால் மன்னிப்பு கேள். If not it was not accepted up till now ask pardon of the Lord. இந்த கூட்டத்தோடு கர்த்தர் உன்னோடு அதிகமாக இடைப்பட வாஞ்சிக்கிறார். From this meeting onwards the Lord desires to deal with you more and more. இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு பின்பு தேவனும் நீயும் நெருங்கி போவீர்கள். After the sanctification meetings you will have a closer walk with God. ஒன்று தேவன் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். Either the Lord will keep speaking with you continually. இல்லாவிட்டால் நீ தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பாய். Else you will be communicating with God. ஒன்று நீ அவரை பார்த்துக்கொண்டே இருப்பாய். Either you will keep seeing the Lord. இல்லாவிட்டால் தேவன் உன்னை கண்டுகொண்டே இருப்பார். Else the Lord will continually watch you. ஒன்று தேவன் உன்னுடைய கையை பிடித்துக்கொண்டே இருப்பார். Either the Lord will hold your hand. இல்லாவிட்டால் நீ தேவனுடைய கையை பிடித்துக்கொண்டே இருப்பார். You will hold the hand of the Lord. வாய திறங்க. Open your mouths. அறிக்கை இடுங்க. Start confessing. மன்னிப்பு கேளுங்க. Ask pardon. ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க. Fall in the feet of the Lord. இன்றைக்கு ஆண்டவரே நான் அங்கீகரிக்கப்பட்டவனாய் திரும்பி போவணும்னு சொல்லுங்க. Say Lord today I should return as one who is accepted of you. நான் இதுவரை செலுத்தின காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ என்கிற ஒரு பெரிய கலக்கம் என்னை ஆட்கொண்டு விட்டது என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many of you accept there's a great confusion within me whether the offering I've offered up till now is accepted or not? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Such people raise your hands. நான் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ, whether the offering I gave was accepted or not? கர்த்தருடைய கிருபையாய் மன்னிப்பாரா? Graciously may the Lord pardon you. இன்றைக்கு இரக்கத்தில் ஐசூரியம் உள்ளவராய் உன் அருகே அவர் வந்திருக்கிறார். Today he is coming our midst as one who is rich in his mercy. உனக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கணும்னா ஒரே வழி தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். If you want to obtain the mercies of God only one way, the perfect sacrifice unto the Lord is a broken spirit. இருதயம் நொறுங்கி இப்பொழுது தேவனுடைய பாதத்தில் நீ விழுவாய். ஆனால் நீயும் உன் காணிக்கையும் உன் குடும்பமும் உன் ஊழியமும் உன் ஜீவியமும் அங்கீகரிக்கப்பட்டதாய் மாறும். With a broken heart if you will fall at the feet of the Lord right now, you, your family, your ministry and all that you've done will be acceptable of the Lord.
அறிக்கை செஞ்சிட்டிங்கன்னா உட்காருங்க, முழங்கால் போடுங்க, அடுத்த அபிஷேகத்துக்காக காத்துருங்க. கிருபை 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 ஜீசஸ் ஆமென். ரத்தத்தால கழுவும் ஆண்டவர், கிருபையினால கழுவும் ஐயா, உணர்த்தினீரே, அப்படியால் நீர் மன்னியும் ஆண்டவர், கழுவி சுத்திகரியும் ஆண்டவர். இனிமேல் எங்களுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணுமே. தாழ்த்துகிறோ சூரவாணி ஆரா வர 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 ஓ ரபக்க 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 My God. Amen. Amen. நீ ஆபேலானால் இன்னைக்கு ஒரு அக்னி இறங்க வேண்டும். இதுவரை நீ அங்கீகரிக்கப்படாதவனாய் இருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய அறிக்கையின் மூலமாய் கர்த்தரவனை அங்கீகரிக்க வேண்டுமானால் ஒரு அக்னி இறங்குவதை நீ அனுபவிக்க வேண்டும். அமன் 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 அமன். ஓ ரபலபக்கரா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கும் ஆதியில் கொண்டிருந்த அபிஷேகத்திற்கும் ஆதியில் செய்ததான மகிமையான ஊழியத்துக்கு நீ திரும்புவாயாக. அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். இன்றைக்கு ஒரு அக்னி உன்மேல் வந்து இறங்க வேண்டும். வாலிபர்களானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸோ, புதிய விசுவாசிகளோ, பழையவர்களோ, புதியவர்களோ, எல்லாரும் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமா, நீ அங்கீகரிக்கப்படும்படியாக தவித்துக் கொண்டிருக்கிறாய், அங்கீகரிக்கப்படும்படியாக நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கப் போகிறார்.
ஒரு அக்னி உண்மையில் வந்து அமரட்டும். அக்னி அக்னி, ஓ அக்னி இறங்கட்டும் பலிபீடத்தில், அக்னி இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். ஒரு நிமிஷம், இன்றைக்கு ரெண்டு பாயிண்ட்டுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஒன்று ஆதியில் உள்ள அனுபவம், ரெண்டாவது அங்கீகரிக்கப்பட வேண்டிய அனுபவம். இந்த ரெண்டுக்குமே உள்ள தன்மை என்ன? நீங்கள் ஆதி நிலவத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆதியில் உள்ள அபிஷேகம் உன் மேலே இப்போ இறங்கும். கத்தர் உன்னை அங்கீகரிச்சிட்டார்னா ஒரு அக்னி இறங்கும். இந்த ரெண்டையும் நீ பெறாமல் எழும்பி போகக்கூடாது. எத்தனை பேருக்கு அது தேவை? அந்த துவக்க கால அபிஷேகம், அந்த துவக்க கால அக்கினி. ஹல்லேலூயா! ஏய் லபக்கரா பக்கத்துடா, ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்களை மறந்துடுங்க. குடும்பத்தை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, தேவைகளை எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைங்க. இன்றைக்கி ரெண்டு காரியம்தான், உனக்கு துவக்கத்தில் உள்ள அபிஷேகம் வரணும், தெய்வம் உன்னை அக்னியினால் அங்கீகரிக்கணும். வேறு எதையும் மனசுலேயே கொண்டு வராதிங்க. முடிஞ்சால் முழங்கால் போடுங்க, முடிஞ்சால் தேவசமூகத்தில் போராடுங்க. பழைய அபிஷேகம் வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய அக்னியினால் உன்னை தொடப்போகிறார். ஆரம்பத்தில் எப்படி அபிஷேகம் இறங்கும் பொழுது நீ இருந்தையோ அதே நிலவரம். எத்தனை பேருக்கு தேவை? இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் உன்னை அங்கீகரிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா.
ஆபேலை அங்கீகரித்த தெய்வம் இன்றைக்கு இந்த சபையிலே அநேகரை அங்கீகரிக்க போகிறார். அக்கினியினால் அக்கினி அக்கினி பலிபீடத்தின் அக்கினி ஹல்லேலூயா இக்கரோ இதோ துடா துடா ஏ தீபிலா மாராமா ஆமென் ஆமென். உங்களில் அநேகருக்கு அபிஷேகத்துக்கு ஆவியானவரை என்ஜாய் பண்ண தெரியல. உங்களுக்கு அநேகருக்கு அபிஷேகத்தை நிரம்பி உங்களால கலிகூற முடியல, தெரியல. நீங்க ஒன்னே ஒன்னு செய்யுங்க, கர்த்தருடைய கரத்தில் அப்படி கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு நிறைவான அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு திட்டமா உன்கிட்ட பேச போறாரு. இனிமேல் உன்னுடைய வழிகள் நேராக போகிறது. அற்புதங்களை தேவன் செய்யட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா! இரட்டிப்பான வல்லமை, சாபத்தின் கட்டுகள் அறுந்து போகட்டும், தடை செய்கிற ஆவி விலகட்டும். Hallelujah! Hallelujah! Satan தோற்று போனான், சாத்தான் தோற்று போனான்.
die. Let them die. இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வெகு தூரத்தில் இருந்தீர்கள். வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், இருதய உடைதலின் மூலமாய் கத்தர் உன்னை இழுத்து 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 இப்பொழுது தன்னுடைய மார்போடு உன்னை அணைத்துக் கொண்டார். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? நான் தூரத்தில் இருந்தேன், என்னை வார்த்தையினால் இழுத்தார், அபிஷேகத்தினால் இழுத்தார். இப்பொழுது என் நேசர் மார்பிலே நான் அணைக்கப்பட்டிருக்கிறேன். அமேன். Amen, amen. Hallelujah. Ribi la ba la ka tu da ba ka. Hitra ina mana shabala ba ri ara ba. Amen. Inda kootathukku varumbodhu na romba far away, romba distance la irundhadha na feel panna. Ana kathar என்னை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்தார். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? உண்மையா அனுபவத்தில் உணர்ந்தவங்க சொல்லுங்க. தேவ சமூகம், ஜபம், அபிஷேகம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு, ஆனா டைம் ஆக ஆக என்னை இழுத்து கொண்டார். ஒன்று கூட இழுத்து கொண்டார். ஆமென். இழுத்து இழுத்து இப்பொழுது என் நேசர் மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய அளவில் என்னை இழுத்து அனைத்து சேர்த்துக் கொண்டார். அமன் அமன் அமன். என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, சொல்லியாதே
ஆமா, உங்களில் அநேகருக்கு கத்தர் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாளில் உனக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம், அந்த விசுவாசம், அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு உன் இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ கிருபையை பெற்று அதை நீ காத்துக்கொள்வாயாக. தூரத்தில் இருந்த நம்மை ஒன்று கூட இழுத்துக் கொண்டார், அதற்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். நம்முடைய ஆதி நிலவரத்துக்கு திரும்பி வரும்படியாக அழைப்பு கொடுத்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். நாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய வழிகளுக்கு கர்த்தர் நமக்கு போதித்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். மீதிய கூட்டங்களை தெய்வம் பொறுப்படுத்த முடியாய், ஸ்தோத்திரம் அண்ணுவோம். முழு சபையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்த முடியாய், ஸ்தோத்திரம் அண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் அண்ணுவோம். ஜாம் நேசிகரன் ஆண்டவரே, ஆசிரியப்பட்ட மைமியன் சமூகத்துக்காக என்னுடைய உடம்பை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. எங்களோட கத்தாவு வாசத்தின் கூட்டத்தின் இந்த ரெண்டாவது நாள் கூட்டத்திலும் கூட தேவாமியான இந்த நான்கு நேர கூட்டத்திலும் கூட தேவாமியானவர் எங்களோட மத்தியில் கடந்து வந்து ஒவ்வொரு கூட்டங்களில் ஆவியானவர் கிரீசிதர் ஆண்டவரை என்னோட வசனங்களை கொண்டு எங்களை உணர்த்தினீர், அதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். கத்தோடைய ஆவியானவரை இந்த நாட்களில் இன்னும் எங்களை ஜீவித்து ஆழமாய் சுத்திகரித்துக்குள்ள ஆழமாய் பரிசுத்துக்குள்ள ஆண்டவரையும் எங்கள் ஸ்தோத்திரம் இன்னும் சமூகத்தில் கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரையும் எங்களை ஒவ்வொருவரையும் இந்த ஆதி நிலவரத்தில் எங்களை கொண்டு வர முடியாக வேண்டுகிறோம். ஆதி என்பை விட்டா என்று உண்பேர் என குறை என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆதி ஆதி என்பர்களை கொண்டுவார், ஆதி கிரியலை கொண்டுவார் ஆண்டவரே. கத்தாவே எங்கள் ஸ்தோத்திரம், அந்த ஆதி நம்பிக்கைக்குள்ளே எங்களை கொண்டு வரணுமே, ஆதி விசுவாசத்தில் எங்களை கொண்டு வரணுமே கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் விட்டதான எல்லா கத்தாவே நிர்பந்தமான நிலவரங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி கத்தாவே. இந்த ஆதி நிலவரத்தில் தேவாவியானவர் எங்களை கொண்டு வர முடியாம கரத்தில் தர்ற கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரம், இந்த அன்பிலே நாங்கள் இறைந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவே. ஆண்டவரே எங்களை ஜீவி அங்கீகரிக்கப்படட்டும், எங்களோட ஒளி அங்கீகரிக்கப்படட்டும், எங்களோட காணிக்கை அங்கீகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களோட ஜீவி அங்கீகரிக்கப்பட்டதா எங்களோட சோமத்தில் நாங்கள் கத்தாவே, எங்களோட சுத்த மனசாட்சியோடு நம்ம சோமத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். இந்த காயினி போல ஒருவரும் இருக்க வேண்டாம் கத்தாவே, அவனோட முக நாடு வேறுபட்டது கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரம் கத்தாவே, அவனுக்குள்ளே கத்தாவி எரிச்சல் உண்டானது கத்தாவே, அவனுக்கோட முக நாடு வேறுபட்டது கத்தாவே. உன் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்ல கேட்டோம் ஆண்டவரே. கத்தாவும் நாசை அவனை பற்றி இருக்கும் என்று சொல்லப்பட்டு கத்தாவே, எந்த விதத்தில் எங்களோட பாவம்
பாவ ஆசைகள் பாவ இச்சைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் எங்களை காக்க முடியாது. அந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த கேட்டதான தேசப்பின் சத்தத்தை கேட்ட நாங்கள் உங்களோட உணர்வடைந்து கத்தாவை இன்னும் எங்களை ஆதி அன்புக்குள்ள திரும்பமாக நாங்கள் வீட்பிக்கப்பட்டு இந்த ஆதி நிலவரத்தில் எங்களை கொண்டு வர முடியாக கத்தாவை உட கரங்களில் எங்களுக்கு எங்களுடைய ஆணிவாய்க்கப்பட்ட கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து நம்ம சமூகம் கூட இருக்கட்டும். தேவ சமூகத்தில் வந்த மக்கள் எல்லாம் உணர்த்தினீர், வீட்பித்தீர், ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அறிக்கைட்டதான குற்றங்கள் குரல் திரும்ப வராதுன்னு எங்களை பாதுகாக்கணுமே, எங்களை பரிசுத்தமாக்கும். நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தேவ சன்னிதானத்தில் கத்தாவி மகிழ்ச்சியோடு மனசவங்களுக்கு நிறுத்தப்பட எங்களை தாழ்த்து விட கரத்தில் தரும். எல்லா துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மளின் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த கூட்டம் காலை 9 மணி. Praise the Lord. Dear viewers, we are happy to pre-launch our Zion Pentecostal Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you. Praise the Lord. Dear viewers, we are happy to pre-launch our Zion Pentecostal Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you. Praise the Lord. Dear viewers, we are happy to pre-launch our Zion Pentecostal Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you. Praise the Lord. Dear viewers, we are happy to pre-launch our Zion Pentecostal Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you. Praise the Lord. Dear viewers, we are happy to pre-launch our Zion Pentecostal Mission Android app now. As a pre-launch offer, you will get a 1-year subscription coupon code at 250 rupees instead of 500 rupees. Check the description for coupon link. Donate us and listen TPM songs and TPM messages in this app. Thank you. May God bless you.